பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி உறுதி. தொழிற்சங்க நடவடிக்கை இலங்கை முடங்கும் சாத்தியம். களனியில் அமைதியின்மை, இரவோடு இரவாக மாணவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல். இலங்கையை காப்பாற்ற இந்தியாவின் தலையீடு அதிகம், வெளியுறவு அமைச்சர் புகழாரம். எம்பி ஆக்ரா ஜெனக ரட்நாயக்க. மட்டக்களப்பில் இறந்தவர்கள் பெயரில் போலி ஆவணங்கள் மூலம் காணி அபகரிப்பு, வெளியான அதிர்ச்சி தகவல். அரசு நிறுவனங்கள் விற்பனை 4.5 பில்லியன் டாலரை பெறுவதற்கு சந்தர்ப்பம். வடக்கு கிழக்கை விட மலையகத்தில் அதிக பிரச்சினைகள், வடிவேல் சுரேஷ் ஆதங்கம். காதலியின் தாய் மீது ஆசிட் வீச்சு, முன்னாள் ராணுவ சிப்பாய் கைது. வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? ஹோல்வாடுக்கு அருகில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்மாடி அடுக்குமனைகள் முன்பதிவுக்கு இன்றே வந்துங்கள். உலகில் முன்னேறிய நாடுகளைப் போன்று பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் தனியார் விடுதியில் இடம்பெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஆசிய பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் பெண்கள் முன்னிலையில் இருப்பதாகவும், அந்த நிலைமையை மேலும் விரிவுபடுத்தி உலகில் முன்னேறிய நாடுகளைப் போன்று பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களை வலுப்பூட்டல் தொடர்பான தேசிய கொள்கைகள் மற்றும் பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான தேசிய திட்டம் ஆகியவை அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முழுவதும் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 15 தேதி வரை இந்த தொடர் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பல சேவைகள் ஸ்தம்பிப்பதால் நாடு முடங்கும் சாத்தியம் காணப்படுவதாக சமூக வதானிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கொழும்பில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட 40 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட ஒன்றிணைந்த சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் வைத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அரசின் வரி கொள்கைக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கண்டி கொழும்பு பிரதான வீதியின் களனி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் நடத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள களனி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் கெலு முதநாயக்க மற்றும் டில்வின் ஹர்ஷன் ஆகியோரை விடுவிக்க கோரி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மாணவர்களை அங்கிருந்து அகற்ற இரவில் போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டனர். இதனிடையே கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாரால் 4 சந்தர்ப்பங்களில் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தொழிற்சங்க சம்மேளனத்தினால் பல்கலைக்கழக வளாகத்தில் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதில் பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்து கொண்டதுடன் பின்னர் கலைப்பீடத்திற்கு அருகாமையில் இருந்து ஆரம்பமான எதிர்ப்பு பேரணி கொழும்பு ரோயல் கல்லூரி நோக்கி பயணித்தது. தேசிய அருங்காட்சியகம் நோக்கி செல்ல முயற்சித்த சந்தர்ப்பத்தில் பேரணியை கலைப்பதற்கு போலீசார் மற்றும் கழக தடுப்பு பிரிவினரால் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 52வது கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் 27வது ஆரம்பமானது. இம்முறை கூட்டத்தொடரின் நிகழ்ச்சி நிரலில் இலங்கை தொடர்பில் விசேட விவாதங்கள் எவையும் உள்ளடக்கவில்லை. இவ்வாறான ஒரு பின்னணியில் பேரவையில் இலங்கை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இலங்கை முகம் கொடுத்திருக்கும் பொருளாதார நெருக்கடி மற்றும் கடன் சுமை என்பன சமூக பொருளாதார உரிமைகளை அனுபவிப்பதற்கான நாட்டு மக்களின் ஏழ்மையில் தீவிர மட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இந்நெருக்கடியிலிருந்து மீழ்ச்சியடைவதை இலக்காக கொண்ட கொள்கைகளில் சமத்துவம் இன்மை தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும். அதேபோன்று சமூக பாதுகாப்பு மற்றும் ஏனைய பொருளாதார கூறுகளையும் மேம்படுத்தும் வகையில் அவை அமைய வேண்டும் என்றும் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். மேலும் ஆட்சி நிர்வாகத்தில் நிலவும் ஊழல் மோசடிகள், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்குவதுடன் தண்டனைகளில் இருந்து விடப்படும் போக்கையும்
முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அக்கொள்கைகள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியின் போது மற்ற எந்த நாட்டையும் விட இந்தியா இலங்கைக்கு உதவியதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அதுடன் இலங்கைக்கு உதவ இந்தியா துணிச்சலான முடிவுகளை எடுத்ததாகவும் சுமார் 3.9 பில்லியன் மதிப்புள்ள இருதரப்பு கடன் மற்றும் அங்கீகாரத்தை வழங்கியதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர், இந்திய அரசாங்கம் துணிச்சலான முடிவுகளை எடுக்க முன்வந்தது மட்டுமல்லாமல் இந்திய மக்களுக்கும் இலங்கைக்கும் ஆதரவு அளிக்க முன்வந்தனர் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையை காப்பாற்ற இந்தியாவின் தலையீடு மற்ற நாடுகளை விட அதிகமாக இருந்ததாகவும் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார முயற்சிக்காக ஜனாதிபதி மற்றும் அதிகாரிகள் முன்னெடுக்கும் வேலைத்திட்டங்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சால்ஸ் நிர்மலநாதன் ஜனாதிபதியின் சிறந்த திட்டங்களை முழுமையாக வரவேற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் இந்த சபையில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு நிதியமைச்சர் என்ற வகையில் தானும் மத்திய வங்கி ஆளுநரும் கையொப்பமிட்டு தங்களுடைய அவர்களுடைய முன்மொழிவுகளை நிறைவேற்றியதாக சபைக்கு நாட்டு மக்களுக்கு அறிவித்திருந்தார். உண்மையில் அது ஒரு நல்ல விடயமாக நான் பார்க்கிறேன். அவருடைய பொருளாதார ரீதியாக அவருடைய திறமை, அவரும் அவரை சார்ந்த செயலாளர்கள், அவருடைய அதிகாரிகளுடைய திறமையாக நான் பார்க்கிறேன். ஆகவே அவர் அந்த பொருளாதார நிலைமையை ஈடுகொடுப்பதற்காக அவருடைய இந்த நடவடிக்கைகளுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒருவர் நன்றி ஒரு நல்லபடியும் செய்கின்ற போது நன்றி சொல்ல வேண்டும். நெடுகளும் அவருடைய சில விடயங்களை தொடர்ச்சியாக கூறுவதை விட நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசு நிறுவனங்களை விற்பதன் மூலம் இலங்கை 4.5 பில்லியன் டாலர்களை திரட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அரசாங்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி எக்னோமி நெக்ஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. விற்பனை செய்யப்படும் நிறுவனங்களின் பட்டியலில் ஸ்ரீலங்கா டெலிகாம், லீட்ரோ கேஸ், ஸ்ரீலங்கன் ஹேட்டரிங், ஏர்போர்ட் கிரவுன் ஹேண்ட்லிங், ஹில்டன் ஹோட்டல் உள்ளிட்டவை அடங்குவதாக இரண்டு அரசாங்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. லாபம் ஈட்டு மற்றும் நட்டமடையும் 14 நிறுவனங்களையும் விற்பனை செய்வதன் மூலம் சுமார் 4.5 பில்லியன் டாலர்கள் வருமானம் ஈட்டுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நட்டத்தில் இயங்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மீது இந்திய தனியார் நிறுவனம் ஒன்று தீவிர ஆர்வம் காட்டி வருவதுடன் ஹட்டாரும் சில சொத்துக்கள் மீது ஆர்வம் காட்டி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டொலரின் பெறுமானம் குறைகின்றது என்பதன் கருத்து இலங்கை ரூபாவின் பெறுமதி உயர்வடைந்து வருகின்றது என்பதை குறிப்பதாகவும், இதனால் பொருட்களின் விலைகளில் சடுதியான வீழ்ச்சி ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் எஸ் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். எமது சமூகம் செய்தி பிரிப்புக்கு வழங்கிய விசேட சபையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை டொலர் நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் கொடுக்கல் வாங்கல்களை இந்திய ரூபாவில் செய்வதால் இலங்கைக்கு அதிக நன்மைகள் ஏற்படும் என்று பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். விற்றும் அளவு பொருட்களை இந்தியாவிலிருந்து இலங்கை இறக்குமதி செய்கின்றது. மிக பிரதான இறக்குமதி பங்காளியாக இலங்கையிலிருந்து வருகிறது. ஆகவே அந்த 4.5 பில்லியன் பெறுமதியான கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு இலங்கைக்கு பணம் டொலர் இல்லை, திரவத்தன்மை நெருக்கடி இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் இப்போ அந்த அதற்கு பதிலாக இந்த டொலருக்கு பதிலாக இந்திய ரூபாயில் செய்வது இலங்கைக்கு மிக உகந்ததாக இருப்பதனால் இலங்கை அதை நோக்கி நகர்ந்து வருவதையும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருவதையும் நாங்கள் அவதரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது இலங்கைக்கு என்ன நன்மை என்று பார்க்கின்ற போது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இலங்கை இப்பொழுது இறக்குமதியை செய்வதற்கான போதியளவான டொலர் திரவத்தன்மை நெருக்கடியை எதிர்நோக்கி வருகின்றது. அந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு இந்திய ரூபாயில் கொடுக்கல் வாங்கல் செய்வது இலங்கைக்கு மிகவும் சாதகமான ஒரு காரணியாக இருந்து வருகிறது. இப்போது சூழ்நிலைப்பாக டொலரினுடைய பெறுமானம் குறைஞ்சிருக்குது, குறைந்து கொண்டு வருகிறது. அந்த மீனிங் தட் அந்த கருத்து என்னவென்றால், எங்களுடைய ரூபாவின் பெறுமதி உயர்ந்து கொண்டு வருகிறது. அவ்வாறு வருகிற போது இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் பொருட்களின் விலை கட்டாயம் குறைவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. எல்லா பொருட்களின் விலையும் குறைவதற்கான சாத்தியங்கள் பிரகாசமாயிருக்கு. மட்டக்களப்பில் ஒரு சில காணி மாபியாக்கள் இறந்தவர்களின் பெயரில் போலி ஆவணங்களை தயார் செய்து எமது இனத்தவர்களையே பினாமிகளாக பயன்படுத்தி நாளுக்கு நாள் காணிகளை அபகரிக்கின்றனர் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சதாசிவம் மயூரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தனியார் காணிகளை காணி மாபியாக்கள்
நாளுக்கு நாள் கள்ள உறுதிகளையும் போலியான ஆவணங்களையும் தயாரித்து நாளுக்கு நாள் அவருடைய காணி அபகரிப்பானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக அநேகமான ஆதாரங்கள் காணி சம்பந்தமாக இருக்கின்றது. 1983 ஐந்தாம் மாசம் 28 இறந்த ஆறுமுகம் சுப்பையா என்பவர், நோரலியா வைத்தியசாலையில் இறந்ததான ஆறுமுகம் சுப்பையா என்பவர் 2017 ஐந்தாம் மாசம் 26 இறந்தவர் வந்து மடகளப்புக்கு 2017 உறுதிகளை கொடுத்திருக்கின்ற கிட்டத்தட்ட 20 காணிகள் விற்கப்பட்டிருக்கின்றன. இறந்த நபர் நான் படித்ததில் தெரிந்து கொண்ட விஷயம், இறந்த நபர் உயிர்த்தல் என்பதை சொன்னால் பைபிளில் இருக்கின்றதான இயேசு கிறிஸ்து மாத்திரமே மறித்து 3 உயிர்த்தல் என்றார். அரசமைப்பின் 13 திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவது, இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கையில்தான் உள்ளது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜா தெரிவித்தார். தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்த செயற்பாடு தொடர்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தை இம்மாதம் 19 நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அக்கூட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒன்றிணைந்த செயற்பாடு தொடர்பில் முடிவெடுக்கப்படும். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பிலான நடவடிக்கைகளினால் தமிழ் கட்சிகளுக்குள் சில குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. எனினும் இது நிரந்தர முடிவுகள் அல்ல. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் உடனடி பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்காக நாம் ஒன்றிணைந்தே செயற்பட வேண்டும். ஏற்கனவே எமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசி அதனை விரைவில் தீர்ப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக காணை விடுவிப்பு, மீள்குடியேற்றம், 13 திருத்தத்தை அமல்படுத்துவது என பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு வாக்குறுதியும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய சூழலில் 13 திருத்தத்தை அமல்படுத்துவதற்கு பௌத்த பிக்குகளை எதிர்த்து வருகின்ற நிலை காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழும் மக்களை விட மலேக மக்கள் அதிகளவான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அமர்வில் உரையாற்றிய வடிவேல் சுரேஷ் தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் மலேக பெண்கள் பலர் அங்கு உயிரிழப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வடகிழக்கே வாழ்கின்ற எனது சகோதர மக்களை விட மலையத்திலே பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. இன்னும் தமிழ் மொழி அமலாக்கம் போதாமையால் இருக்கின்றது. இன்னும் போக்குவரத்து வசதிகள் குறைபாடாக இருக்கின்றது. ஆகவே இந்த மலையக பெண்கள் இன்று நான் நேற்று கேள்விப்பட்டேன், திருமதி மாரிமுத்து மாரியா என்கின்ற ஒரு தாய் குவைத் நாட்டிலே ஒஸ்போன் எஸ்டேட் ஹட்டன் உள்ளவர் அங்கு பரிதாபமாக அகால மரணம் அடைந்திருக்கின்றார். குவைத் நாட்டிலே அவருடைய பிரதிநிதியை கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றேன். வெளிநாடுகளுக்கு சென்றும் இந்த மலையக பெண்கள் இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியை தேர்ந்து கொடுப்பதிலே தன் உயிரையும் மாய்த்து கொண்டு அவர்கள் அங்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மலையக பெண்கள் சரியான பயிற்சி கொடுக்காமல் வெளிநாடுகளுக்கு ஆங்காங்கே முகவர் மூலமாக அனுப்பி வைத்து இந்த பெண்கள் அங்கு சென்று இன்னொரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து அகால மரணம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மலையக பெண்கள் இந்த நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலும் கூட தங்களை முழுமையாக மாய்த்து கொண்டு வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு அரசியல் கட்சியிலிருந்தும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்க மாட்டேன் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜெனகரத் நாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட அறிவிப்பானது இலங்கையின் ஒரு பொதுவான அரசியல்வாதிக்கு சிறந்த உதாரணம் என்று ஜெனகரத் நாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் கஞ்சன விஜயசேகர அரசியல் கட்சி ஒன்றின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெனகரத் நாயக்க பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவித்த தகவலுக்கு ரத்நாயக்க கண்டனம் தெரிவித்துள்ளார். பதுளை பண்டாரவளை எலப்பத்த கும்புரத்தகுன கெவிலைவல பகுதியில் பெண் ஒருவர் மீது அசிட் வீசிய முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்ணின் காதலன் என்று கூறப்படும் பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த ராணுவ பொறியியலாளர் பிரிவில் கடமை புரிந்து தற்போது ராணுவத்திற்கு செல்லாத தலைமறைவாகி இருந்த 23 வயதுடைய இளைஞனை காதலியின் தாய் மீது ஆசிட் வீசியுள்ளார். ஆசிட் தாக்குதலுக்கு இலக்கான பெண் பதுளை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 23 வயதுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் பண்டாரவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த சந்தேக நபரை பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.